விவசாயத்திற்கு ஏன் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும்? இலவச மின்சாரத்தினால் விவசாயிகள் மட்டுமே பயனடைகிறார்கள், இதனால் மற்ற விவசாயம் சாராத மக்களுக்கும் பயனுள்ளதா? விரிவாக விளக்குகிறது இந்த காணொளி. பல பேர் விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் அளிப்பதால் நாடு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருப்பது போல் பேசுகிறார்கள். உண்மையில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படவில்லை என்றால் விவசாயிகளை விட நாட்டு மக்களுக்குத்தான் பாதிப்பு ஏற்படும். விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் இல்லை என்றால் பல சிறு மற்றும் குறு விவசாயிகள் விவசாயம் செய்வதையே விட்டுவிடுவார்கள். விவசாயம் பாதிப்படையும் போது விளைபொருள்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இதனால் உணவுப் பொருட்களின் விலை உயரும். அடித்தட்டு ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். விவசாயம் செய்யும் சிறு குறு விவசாயிகள் பெரும்பாலும் விவசாயத்தையே சார்ந்திருப்பதால் அவர்கள் பணக்காரர்களாக இல்லை. ஏனெனில் விவசாயம் முழுக்க முழுக்க லாபம் சார்ந்த தொழிலாக இல்லை. விவசாயத்தில் எப்போது எப்படி எந்த சூழ்நிலையில் இழப்பு ஏற்படும் என்பதை யூகிக்க இயலாது. இயற்கை சீற்றம், பருவநிலை மாற்றம், பூச்சிகள் மற்றும் எலிகளின் தொல்லை போன்ற காரணங்களினால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பெரும் நஷ்டமடைகிறார்கள். விவசாயம் செய்யும் விவசாயிகள் அவர்களுடைய உடல் உழைப்பு அனைத்தையும் விவசாயத்தில் மட்டுமே முதலீடு செய்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பை கணக்கிட்டு பார்த்தால் உழைப்பிற்குரிய ஊதியம் கூட விவசாயத்தில் கிடைப்பதில்லை. விவசாயத்தில் கடன் வாங்கவும் வாங்கிய கடனை அடைப்பதற்காகவும் அவர்களின் வருமானம் சரியாகிவிடுகிறது. உண்மையை சொல்லப்போனால் விவசாயிகளுக்கு வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் வளமாக இருக்கிறார்கள். பாவம் விவசாயிகள் வறுமையில் வாடுகிறார்கள். ஒரு வியாபாரியோ தொழிற்சாலை வைத்திருப்பவரோ முதலீடு செய்யும் போது லாபத்தை கணக்கீடு செய்துதான் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அவர்களுடைய பொருள்களுக்கு அவர்கள்தான் விலை நிர்ணயம் செய்வார்கள். நஷ்டத்திற்கு பொருளை விற்பனை செய்ய மாட்டார்கள். ஆனால் விவசாயிகளின் நிலை அப்படி அல்ல. ஒரு ஜவுளி கடைக்காரர் ஒரு சில ஆண்டுகளில் அடுத்த கடை திறக்கிறார். ஒரு நகைக்கடைக்காரர் அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் இன்னொரு கடை திறக்கிறார். ஆனால் விவசாயம் செய்பவர்கள் அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு பல நேரங்களில் கடன் வாங்கி அடுத்து பயிர் செய்து கடனையும் வட்டியையும் அடைக்க போராடுகிறார்கள். அவர்கள் ஆண்டாண்டு விளை நிலங்களை ஏக்கர் கணக்கில் வாங்க முடிவதில்லை. விவசாயத்திற்கு பயன்படுத்தும் உரங்கள் செயற்கையாக தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டு விலை ஏற்றப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பாதிப்படைகிறார்கள். இந்த சூழ்நிலையில் விவசாயத்திற்கான இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட்டால் விவசாயிகள் மின்கட்டணம் கட்ட பயந்து விவசாயத்தை கைவிட்டு விடுவார்கள். இதைத்தான் கார்ப்பரேட்டுகள் எதிர்பார்க்கிறார்கள். விவசாயிகளை அழித்துவிட்டால் விளைநிலங்கள் கார்ப்பரேட்காரன் கைக்கு சென்றுவிடும். அப்போது கார்ப்பரேட் விவசாயம் என்பது பண்ணை விவசாயமாகிவிடும். அதன் பிறகு விளைபொருள்களின் விலையேற்றம் என்பது விழிபிதுங்க வைக்கும். இலவச மின்சாரம் ரத்தானால் எப்படி பாதிப்பு வரும் என்பதை பற்றிய ஒரு சிறு கணக்கீடு. ஒரு விவசாயி 2 ஏக்கர் நிலம் வைத்திருந்து 5 HP மோட்டார் மின் இணைப்பு பெற்றிருப்பாரேயானால் நெற்பயிர் காலம் 110 நாட்கள், நீர்ப்பாய்ச்சும் காலம் 100 நாட்கள். 5 HP × 0.750 watts என்பது 3.75 kW. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் மோட்டார் இயங்கினால் 12 × 3.75 45 யூனிட்டுகள். 100 நாட்கள் × 45 யூனிட்டுகள் என்பது 4500 யூனிட்டுகள். குறைந்தபட்ச ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் நிர்ணயித்தால் 4500 × 2 900 ரூபாய். விவசாயிகளுக்கு ஒரு பருவ காலத்திற்கு கூடுதல் செலவு தலையில் விழும். ஒரு விவசாயி சாதாரணமாக ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு சென்றால் கூட மாதம் ரூபாய் 12,000 சம்பாதிக்கலாம். அப்படி என்றால் ஒரு வருடத்திற்கு 12,000 × 12 144,000 கிடைக்கும். ஆனால் விவசாயத்தில் அவர்கள் இதனை கணக்கிடுவதில்லை. விளைச்சலில் நட்டம் ஏற்பட்டால் அடுத்த ஆண்டு மீண்டும் விவசாயம் செய்ய தயங்குவதில்லை. ஏனென்றால் விவசாயத்தை தன்னுடைய சுய கௌரவமாக பார்க்கிறார்கள். இந்த உலகத்திற்கே உணவளிக்க நினைக்கும் அவன் ஒருவரிடம் கை நீட்டி சம்பளம் வாங்குவது கௌரவ குறைச்சலாகவே எண்ணி வாழ்கின்றான். அரசாங்கம் விவசாயத்தை காப்பாற்றினால்தான் ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதாரத்தையும் காப்பாற்ற முடியும். இதை ஒவ்வொரு சாமானிய மனிதனும் சிந்தித்து விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும். இந்தியா வல்லரசாக வேண்டுமென்றால் விவசாயம் காக்கப்பட வேண்டும். விவசாயம் காக்கப்பட்டால்தான் நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய முடியும். உணவு உற்பத்தியில் நாடு தன்னிறைவு அடையாவிட்டால் வல்லரசாகவும் முடியாது, நல்லரசாகவும் முடியாது. இது உண்மை என்று நினைப்பவர்களும் விவசாயத்தை காக்க நினைப்பவர்களும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு இந்த கருத்தை பகிருங்கள். இந்நாட்டின் இறையாண்மையை காத்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்ற உதவுங்கள். நன்றி. த ரைஸ் விவசாயி.